வணக்கம். அரங்கர டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஆறுமுகம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? தூத்துக்குடியிலேருந்து வரேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? ஒரு 11 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யார் மூலமா இங்க ஓங்காரக்குடியில் தெரியும்? திருநெல்வேலி சரவணன் அண்ணன் மூலமா இங்க வந்திருக்கேன். வந்து முதல் தடவை பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுங்க? நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்குலாம் போயிருப்பீங்க, இங்கே முதல் தடவை வந்து பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுங்க? முதல்ல நான் எப்பவுமே திருச்செந்தூர் தான் போயிட்டு இருப்பேன். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கு, அங்கே அதிகமாக போயிட்டு இருக்கிற பழக்கம் உண்டு. அப்போ அங்கே வச்சு அவங்க யானை திருவடி புக்கு விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே போய் ஐயாவோட அந்த புக்கை வாங்கி பார்த்தப்போ அடுத்த நாளே நைட்டே கிளம்பி நானும் சரவணனும் சந்தித்து இங்கே ஐயா அடுத்த நாள் காலையில் பார்க்க வந்துட்டோம். முதல்ல ஐயா பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு முதல்ல பார்க்கும்போது என்னென்னா ஒரு பெரிய ஒருத்தர் நார்மலாக மற்ற எல்லா சாமியார் மாதிரி ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பெரிய ஒரு மகான், மற்றபடி எதுவுமே நமக்கு தெரியாது. ஐயாவை பற்றி எதுவுமே நமக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. மற்றவங்க மாதிரி நானும் அப்படி தான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஐயாவை பற்றி நம்மளுடைய ஐயா வழிபட வழிபட ஐயா தொண்டு செய்ய தொண்டு செய்ய எப்படி வந்து ஒரு கலங்கின நீர் அது தெளிஞ்சதுக்கப்புறம் தெளிவான அந்த நீர் வந்து அடிப்பகுதி எல்லாமே தெரியுமோ அதை மாதிரி நம்ம மனசு அவ்வளோ அந்த பாவம் செஞ்சதுனால பல பிரச்சனையினால் நம்ம எப்படி நம்ம கலங்கியிருக்கோமோ குருநாதருடைய உண்மையான இதுங்கிறது அப்போ தான் நமக்கு அனுபவம் மூலமாக நமக்கு உணர்த்தினாங்க. முதல்ல பார்த்தோன்னே நமக்கு புரியாது. நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதாகட்டும், நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதாகட்டும், நம்மளை தொண்டு செய்ய வைக்கிறதாகட்டும், எந்தெந்த விதத்தில் நமக்கு ஐயா வந்து அற்புதம் செய்கிறாங்கிறத வந்து அதுக்கப்புறம் அனுபவம் மூலமாக காலப்போக்கில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஐயா. நீங்கள் தூத்துக்குடியில் அன்னதானம் வரட்டும் இதை வழங்கிட்டு? ஆமாம், தூத்துக்குடியில் வந்து தினசரி அன்னதானம் ஒரு இப்போ 500 பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். பாஸ்கருங்கிற ஐயா அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயா. வாங்குற மக்கள் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப, அதாவது காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த காலை ஆகாரம் எத்தனையோ ஏழைப்பாளைங்க வந்து சாப்பிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆசான் வந்து தாயாக இருந்து அந்த எத்தனையோ தவிக்கிற ஏழைக்கு ஆசான் வந்து சாப்பாடு வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நாங்களும் ஒரு துரும்பாக இருக்கோங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. சரிங்க ஐயா. நீங்கள் எந்தெந்த இடத்துல ஐயா தூத்துக்குடியில் வழங்கிட்டு? தூத்துக்குடியில் தெப்பகுளம் மாரியம்மன் கோயிலில் அந்த பக்கத்துலேயும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசல்லையும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்க ஐயா. வாங்குகிற மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க ஐயா? அதுக்கு பொருளுதவிலாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் ஆசை நாசையில் கிடைக்கிது எல்லோரும். நாங்கள் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக முதல்ல கொரோனாவுக்கு முன்னாடி வந்து தினசரி 1000 பேருக்கு அருட்கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. கொரோனா காலத்துக்கு அப்புறம் சாப்பாடாக மாற்றுறோம். அப்போ எங்களுக்கு ஆள் கிடைக்காமல் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வள்ளலார் பக்தர் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், அவர் மூலமாக சாப்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் முதல்ல பணம் வந்து அருட்கஞ்சிக்கு வாங்குகிற பணத்தை அப்படி வெரைட்டி ரைஸ்க்கு அப்படி மாற்றணும். 150 பேருக்கு கொடுத்துட்டோம். இப்போ 500 பேருக்கு ஐயா ஆசையில் பெருகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு இப்போ நமக்கு நாளைக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா நாங்கள் ஆசான்ட்ட வேண்டதில் வைப்போம். நாங்கள் எப்படி இதை சமாளிக்க போகிறோன்னு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டத்துக்கு ஏற்ற பார்சல் வந்து கரெக்டாக நமக்கு இருக்கும், நமக்கே தெரியாது எவ்வளோ வருதுன்னு. அப்புறம் கேட்டால் நான் ஒரு 50 பார்சல் எக்ஸ்ட்ரா போட்டேன் பார் ஆட்டோ டிரைவர். நாங்கள் ஆக்சுவலாக 350 சொல்லியிருப்போம் இல்லை 300 சொல்லியிருப்போம், ஆனால் கூட்டம் வந்து அதிகமாக வந்துடும். இது எப்படி சமாளிக்க போகிறோம் ஐயா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 50 பார்சல் அவர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பார். அப்போ இந்த இடத்துல இந்த ஆட்கள் அதிகமாக வராங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு ஆசான் வந்து கூட ஒரு 50 பார்சல் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியாது. சாப்பிட வர்றவங்களையும் ஐயா தான் அனுப்புகிறாங்க, சாப்பாடு கொடுக்குற ஆட்களையும் ஐயா தான் அனுப்புகிறாங்க, பணி செய்ததுக்கும் ஐயா தான் அனுப்புகிறாங்க. மொத்தத்தில் ஐயாவுடைய அன்னதானம். நாங்கள்லாம் வந்து அதில் வந்து ஐயா வாய்ப்பு கொடுத்து அதை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க ஐயா. உங்களோட தொண்டு மேன்மேலும் சிறக்கணுங்க ஐயா. ஐயாவை வந்து பார்த்தக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த ஒரு அனுபவம் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குல்ல, எங்களுக்காக ஒன்று சொல்லுங்க ஐயா. நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை வந்து முதல்ல பிறந்து இறந்து போச்சு. அப்போவும் அதிகமான ஒரு மன வேதனையில் இருந்தேன் ஐயாவோட. எனக்கு தெரியாது, அப்போ திருச்செந்தூர் தான் போவேன். அப்போ ஐயாவோட இதுக்கு வரும்போது எனக்கு அதை பற்றி தெரியல. அப்போ எனக்கு நல்லபடியாக குழந்தை வரணுன்னே என் பொண்ணு பிறந்தா. அப்போ 2011 நான் வந்தேன், 2012 என் பொண்ணு எனக்கு பிறந்தா. அப்போ அதாவது குழந்தையே இல்லாமல் இருக்கிறது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் குழந்தை பிறந்தும் நாங்கள் அனுபவிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ ஐயாவோட ஆசையில் என் பொண்ணு மூத்த பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் ஒரு 3 வயசு, என் பாப்பாவுக்கு ஒரு 5 வயசு 5.5 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும்போது இங்கே வருவா ஐயாட்ட வந்து ஒரு தச்சல். அவளே, நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, அவன் ஃபேமிலியோடு வந்திருக்கோம்.
அப்போ ரவீனன்ட்ட மட்டும் பேசுவாங்க, ரொம்ப நல்ல ரவீன பிள்ளைங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, பாப்பாட்ட நல்லா பிரியமாக பேசுவாங்க. அப்போ ரவீனை எல்லோரும் முன்னாடி ஐயா முன்னாடி நின்றுருக்கோம், என் பாப்பா திடீர்னு எனக்கு தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இது என்ன விளையாட்டாக கேட்குறானே, ஐயா சித்தர் பாட்டும் படிச்சுட்டு கேட்டால் அடுத்த வருஷமே பையன் பிறந்துட்டான். இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு குழந்தை செல்வம் இல்லைன்னு ஏங்கி தவிச்சு கண்ணீர் விட்டோமோ, எங்களுக்கு வந்து பொண்ணையும் கொடுத்து பையனையும் கொடுத்து ஐயா வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் ரொம்ப ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த கொரோனா காலத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டேன் நான். அப்போ நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்ததுலேருந்து வேறு ஊருக்குள்ளே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்துச்சு, அங்கே போய் வேலை பார்த்தேன். என்னால் நான் ஏற்கனவே வேலை பார்த்தது இந்த இதுவும் வேறு வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு, என்னால் அது வேலை செய்ய முடியல, அங்கே அந்தளவுக்கு நெருக்கடி இருந்துச்சு. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு ஐயாட்ட வந்து கேட்டேன், குருநாதர் பேரிலேயே ஸ்ரீமா என்டர்பிரைசஸ் ஸ்ரீ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அப்படிங்கிறதுல ஒரு ஏஜென்சி ஆரம்பித்து இப்போ ஹிந்துஸ்தான் லீவரில் திருவசஸ் ஏஜெண்ட்டாக இருக்கேன். தூத்துக்குடியில் குருநாதர் ராசியில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நம்ம தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய தொண்டாகட்டும் மூணுமே சிறக்கணும். ஒருத்தருடைய பாதை அவன் செஞ்ச முன் செஞ்ச வினையின் காரணமாக பாவத்தின் காரணமாக எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, குருநாதர் ராசியில் அந்த நிலைமை மாறி அவனோட வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும், அவனோட எதிர்காலம் அவனோட குடும்பமும் ஐயா பார்த்துக்கிடுவாங்க. ஐயா தொண்டை நம்ம செய்ய செய்ய அவங்க வந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளையும் பார்த்துக்கிடுவாங்க. நமக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நமக்கு தெரியாது, தினசரி காலையில் எந்திரிக்கிறோம் நம்மளுடைய வேலைகளை செய்கிறோம், ஆனால் இதுக்கு ஏற்பட்டு இடைப்பட்ட அந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது. முழுமையாக ஐயா வந்து சரணாகதி அடைஞ்சு முருகப்பெருமான் தான் ஐயாங்கிறத நம்ம உணர்ந்து ஐயா வந்து சரணாகதி அடையும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குருநாதர் பார்த்துக்கிடுவாங்கங்கிற ஒரு முழுமையான திருப்தியும் அதுக்குண்டான அனுபவம் நமக்கு கிடைக்கும். சரிங்க ஐயா, ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்கள் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். என்னுடைய நண்பர் வந்து ஆக்சுவலாக என்னுடைய கூட படித்த ஃப்ரெண்டு தான் ஸ்கூலில். அவனும் நானும் எப்போ தான் பேசிக்கிடுவோம், தற்செயலாக பேசுகிறோம். அவனுக்கு ஒரு நலிவான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அவன் வந்து கேட்டரிங் இது பண்ணிகிட்ருக்கான். அப்போ எனக்கு ஒரு ஐயாவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் நம்ம திருநெல்வேலியிலேயே ஐயாவை பற்றி ஐயாவுடைய நம்ம அறப்பணியில் அவனே வந்து சமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஐயா கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் மூலமாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அன்னதானத்தில் பொருளுதவி செஞ்சிட்ருக்காங்க, ஈடுபட்டுருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு அது மாதிரி வாகனத்தில் போகும்போதுனாலும் சரி, எனக்கு தெரியாது நான் முருகான்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறத நம்ம கடைபிடிச்சு நம்ம போகிறோம், பூஜை செய்யறதுக்கு நேரம் இருக்காது, அந்தளவுக்கு நெருக்கடிகள் பல விதத்தில் இருக்கும். ஆனால் வாகனத்தில் போகும்போதெல்லாம் ஐயா சொல்கிற மாதிரி முருகா முருகான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு விபத்து நடக்கிற மாதிரி, இப்போ ஒரு 2 நாளைக்கு மட்டும் கூட ஒரு விபத்து நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு தட்டி நான் ரோட்டில் விழுந்துட்டேன், எனக்கு இனி மோதினவரும் ரோட்டில் விழுந்து அவருக்கு ரத்தம், என்னை பயங்கரமாக தாறுமாறாக திட்டுறாரு. கடைசியில் எனக்கு என்னை அந்த வேறு யாரோ சம்மந்தம் இல்லாத ஆட்கள் வந்து விலக்கி விட்டு என்னையும் காப்பாற்றிட்டாங்க, எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சுது. ஆனால் அந்த கடைசி வரைக்கும் ஐயா சொன்னது என்ன இதுனாலும் சரி முருகான்னு சொல்லி அமைதி காத்தா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குருநாதருடைய ஸ்பீச்சை நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் அந்த அனுபவமே அந்த நேரத்தில் அவங்க சொன்ன விதத்தை வந்து நம்ம உணர்த்தி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம நல்ல விதமாக மாற்றிக்கலாம் ஐயா ஆசியில். சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அரங்க டிவிக்கும் ஆசானுக்கும் பரிபூர்ண நன்றி. உங்களுக்கும் நன்றி. சரி நன்றி, வணக்கம்.